வணக்கம், இது டிபி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, ஐன்ஸ்டீன் அப்படின்றவரு தான் நம்ம உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான ஆளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஐன்ஸ்டீன் இறக்கும் போது என்னாச்சு, இறந்த பிறகு என்னாச்சுன்னு நம்ம பார்க்க போறோம். ஐன்ஸ்டீன் 1955 அதாவது 1955 April 18 பிரின்ஸ்டன் அப்படின்ற ஹாஸ்பிட்டல்ல இறந்திருக்காரு. அவர் இறக்கும் போது அவருக்கு வயசு 76. ஐன்ஸ்டீன் இறக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அவர் உடம்பை வந்து எந்த ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது, அவர் உடலை எரிச்சுட்டு அஸ்தியை கூட யாருக்கும் தெரியாம கரைச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஐன்ஸ்டீன் இறக்கும் போது அவரோட கடைசி வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஏன்னா அவர் இறக்கும் போது அவரோட தாய்மொழியான ஜெர்மன்ல வந்து சொல்லியிருக்காரு. அவர் கூட வந்து ஒரே ஒரு நர்ஸ் இருந்தாங்க, அந்த நர்ஸ்க்கு ஜெர்மன் தெரியாதனால அவர் என்ன சொன்னார் வந்து புரிஞ்சுக்க முடியல. சோ இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஐன்ஸ்டீன் அவர் இறந்த பிறகு ஹென்றி அப்படின்ற ஒரு டாக்டர் கூப்பிட்டு அவர் உடலை வந்து பரிசோதனை பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்றி அவர்கள் அந்த பாடியை எக்ஸாமின் பண்ண பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் மூளையை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டு ஓடி போயிடுறாரு. ஆமாங்க, மூளையை தூக்கிட்டு ஓடி போயிடுறாரு. இவர் ஓடி போனவர் எங்க போனாருன்னு சொல்லி யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஹென்றி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த மூளை வந்து எடுக்கும் போது 1230 grams வெயிட்ல இருந்துச்சான். இவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த மூளைய கூறு கூறா வெட்டி சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி ஒரு ஜார்ல ஒரு மெடிசன்ஸ் போட்டு அவர் வீட்டிலேயே வந்து அண்டர் கிரவுண்ட்ல பதுக்கி வச்சிருக்காரு. 40 வருஷத்துக்கு 40 வருஷம் கழிச்சு அவருக்கே மனசு வந்து அந்த மூளையை வந்து சயின்டிஸ்ட் கிட்ட ஒப்படைக்கிறாரு. இந்த மாதிரி ரிசர்ச் பர்பஸ்க்கு சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, அந்த மூளையை எடுத்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியுது அந்த மூளை வந்து 46 pieces வந்து கட் பண்ணப்படுது. 46 pieces அந்த மூளையெல்லாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் போது, சேர்த்து வச்சு எக்ஸாமின் பண்ணி பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு தெரிய வருது, ஐன்ஸ்டீனோட மூளை சராசரியான மனுஷனை விட ரொம்பவே வந்து யூனிக்கா இருந்திருக்கு. அதாவது அவர் வந்து சயின்ஸ் மேக்ஸ் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருந்ததையும் தாண்டி இயற்கையாகவே ஐன்ஸ்டீனோட மூளையில வந்து 17% மோர் நியூரான்ஸ் வந்து இருந்திருக்கு. அது நார்மலான பர்சனுக்கு இருக்காது. ஸோ இயற்கையாவே வந்து அவர் பிளஸ்ட் தான். ஸோ அந்த மூளையை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, மட்டர் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம்ல வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. ஸோ வந்து காசு பணம் இருக்கவங்க கிட்ட காசு பணம் திருடலாம், பட் அதிக மூளையா இருக்கவங்க, அதிக பிரெய்னி, அதிக ஸ்மார்ட்டா இருக்கவங்க கிட்ட மூளையே எடுத்துட்டு போற உலகம் தான் இது. ஸோ இதுதான் வந்து ஐன்ஸ்டீன் அவர்களுடைய கதை.